டூயின் அப்படின்னு அழைக்கப்படும் இந்த சீன செயலியின் மூலம் குறுநிகழ் படங்களை உருவாக்கவும் பகிர்ந்து கொள்ளவும் முடியும் ஃபைட்டன்ஸ் அப்படிங்கிற சீன நிறுவனத்திற்கு சொந்தமான இந்த செயலி ரெண்டாயிரத்தி பதினாறாவது வருஷம் சீனாவில் அறிமுகப்படுத்தினாங்க ஆனால் ஒரு வருஷத்துக்கு பிறகுதான் இது வியாபார ரீதியில் செயல்பாட்டுக்கே வந்துச்சு ஆசியா அமெரிக்கா ஐக்கிய நாடு மற்றும் உலகத்தில் இருக்க பல நாடுகளில் அதிக அளவில் பயன்படுத்தப்படுற செயலி டிக்டாக் தான் ரெண்டாயிரத்தி பதினெட்டாவது ஆண்டில் ஒரு மிகப்பெரிய வரவேற்பை பெற ஆரம்பிச்சது டிக்டாக் அக்டோபர் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் அமெரிக்காவில் அதிக முறை பதிவிறக்கமான செயலிகளில் முதல் இடத்தை பிடித்தது இந்த டிக்டாக் டிக்டாக் செயலியின் மூலமாக ஆபாசமாக நடன அசைவுகள் இருப்பதாகவும் சமூக சீரழிவிற்கு வழிவகுப்பதாகவும் பல தரப்பில் இருந்து கருத்துக்கள் வந்ததன் அடிப்படையில் அதை தமிழகத்தில் தடை செய்யணும் அப்படின்னு மத்திய அரசுக்கு கடிதம் ஒன்று அனுப்பப்பட்டது மதுரை உயர்நீதிமன்ற கிளையில கிளையில் வழக்கறிஞர் முத்துக்குமார் என்பவர் இந்த செயலி மூலம் பகிரப்படும் வீடியோக்களால் பல்வேறு சமூக பிரச்சனைகள் ஏற்படுவதாக சொல்லி இந்த ஆப்பை தடை செய்யணும் அப்படின்னு வழக்கு தொடர்ந்தார் இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் டிக்டாக் செயலியை தரவிறக்கம் செய்வதை தடை செய்ய நடவடிக்கை எடுக்குமாறு மத்திய அரசுக்கு உத்தரவிட்டாங்க இதை எதிர்த்து டிக்டாக் நிறுவனம் தாக்கல் செய்யப்பட்ட மனுவை விசாரித்த உச்சநீதிமன்றம் மதுரை உயர்நீதிமன்றம் கிளையின் உத்தரவுக்கு தடை விதிக்க மறுத்துவிட்டது இதை தொடர்ந்து டிக்டாக் செயலியை செயலிய ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோர் தளங்களில் இருந்து நீக்குமாறு கூகுள் மற்றும் ஆப்பிள் நிறுவனங்களுக்கு மத்திய அரசு கடிதம் எழுதியிருக்காங்க இதை ஏற்று டிக்டாக்கை பதிவிறக்கம் செய்யும் வசதியை கூகுள் பிளே ஸ்டோர் நீக்குனாங்க இதைத் தொடர்ந்து டிக்டாக் நிறுவனம் உச்சநீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் மனு தாக்கலும் செஞ்சாங்க இந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்கொண்ட உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் நிறுவனம் தொடர்ந்த வழக்கை தள்ளுபடி செஞ்சாங்க டிக்டாக் நிறுவனம் தொடர்ந்த மனுவை மதுரை உயர்நீதிமன்றம் ஏப்ரல் இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அன்று விசாரித்து முடிவெடுக்க வேண்டும் வேண்டுமென்றும் தவறும் பட்சத்தில் இந்த தடை தளர்ந்ததாக கருதப்படும் அப்படின்னு உச்சநீதிமன்றம் தெரிவிச்சிருந்தாங்க இதன்படி ஏப்ரல் இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அன்று இந்த வழக்கை விசாரித்து மதுரை உயர் நீதிமன்றம் தீர்ப்பும் வழங்கினாங்க அதில் ஆபாச நடன அசைவுகள் சமூக சீர்கேடு நடன அசைவுகள் போன்றவற்றை பதிவேற்றம் செய்யக்கூடாது அப்படிங்கிற நிபந்தனையுடன் டிக்டாக் செயலிக்கான தடையையும் நீக்கினாங்க இந்த தடை நீங்கினதுக்கு அப்புறம் டிக்டாக் செயலியை பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோர் தளங்களில் பதிவிறக்கம் செய்யும் வசதி மீண்டும் கொண்டு வரப்பட்டது ஆனால் இன்றும் அந்த ஆபாச நடன அசைவுகளும் ஜாதி பேச்சுக்களும் ஓய்ந்தபாடில்லை